Hello friends, welcome to Mubashira's recipe. Chicken masala fry eppadi seivadhunu paakalam friends. Innoda channel subscribe pannadavanga subscribe pannidunga. Ennoda video pidichirundichina like kudunga. என்னோட வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு வந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? சிக்கன் மசாலா ஃப்ரை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அடுப்பில் கடாயை எடுத்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. 2 பெரிய சைஸ் அளவு வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டுத்தையும் சேர்த்து கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுப்பை ஸ்லோலேயே இருக்கட்டும். வெங்காய நிறம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்க விடணும். இப்போது வெங்காய நிறம் பொன்னிறமாக மாறிடுச்சு. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுந்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்க விடணும். அடுப்பை ஸ்லோலேயே இருக்கட்டும். இப்போது இஞ்சி பூண்டு விழுந்தோட பச்சை வாசனை போயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள், தீங்கனாலும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்க விடணும். அடுப்பை ஸ்லோலேயே இருக்கட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அப்போது சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நான் 1 கிலோ சிக்கனை தண்ணியில் நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லா சிக்கனையும் எடுத்து கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சிக்கனில் எந்த அளவுக்கு மசாலாஸ் எல்லாம் இறங்குதோ அந்த அளவுக்கு சிக்கன் மசாலா ஃப்ரை ரொம்ப ருசியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். அடுப்பை ஸ்லோலேயும் இருக்கட்டும். இப்போது மூடி எடுத்து மூடி மிதமான சூழலில் 5 நிமிஷம் வரைக்கும் சிக்கனை மசாலாஸோட வேக வச்சுக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்த்துடலாம். சிக்கனில் மசாலாஸ் எல்லாம் நல்லா இறங்கி இருக்கு. உப்பு காரமெல்லாம் சிக்கனில் எந்த அளவுக்கு இறங்கி இருக்கோ அந்த அளவுக்கு சிக்கன் மசாலாவை ரொம்ப ருசியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 கிளாஸ் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திருப்பி பிளேட்டை எடுத்து மூடி மிதமான சூழல 10 நிமிஷம் வரைக்கும் சிக்கனை தண்ணியில் வேக வச்சுக்கணும். சிக்கனில் இருக்கிற தண்ணியே வெளியே வரும். அதனால் சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். 10 நிமிஷம் மிதமான சூழல வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பிளேட்டை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், சிக்கனில் மசாலாஸ் எல்லாம் நல்லா இறங்கி இருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கிரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. மிதமான சூடில் 2 நிமிஷம் வரைக்கும் சிக்கனை வேக வச்சுக்கோங்க. சாஸ் ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தேவையானாலும் மல்லித்தலையை சின்ன சின்னதாக நறுக்கி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனில் எந்த அளவுக்கு மல்லித்தழையோட ஃப்ளேவர்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு சிக்கன் ரொம்ப ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிதமான சொல்லி 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சிக்கன் மசாலா ஃப்ரை ரெடி ஆயாச்சு. சிம்பிளான ரெசிபி பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பிடிக்கும். சிக்கன் மசாலா ஃப்ரைக்கு சூப்பரான சைட் டிஷ் காம்பினேஷன். கீ ரைஸுக்கு சூப்பராக இருக்கும், ரைஸுக்கு சூப்பராக இருக்கும், தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரோட்டிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ் காம்பினேஷன். தொட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக செஞ்சுடலாம், சூப்பராகவும் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்னோடய ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் என்னோடய ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு புது வீடியோவில் புது ரெசிபியோடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.